என்ன டெல்லி சுல்தான்னு போட்டு சிந்து மீது அரபு படையெடுப்பு, அரபுலாம் வந்திருக்குன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அரபு துருக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரபுனாவே உங்களுக்கு கொஞ்சம் அரபு நாடு அப்படின்னாவே முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம். ஸோ டெல்லி சுல்தான், சுல்தான் அப்படின்னாவே முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து இங்கே ஆண்டு இருக்காங்க, இதுதான் வந்து கான்செப்ட் சிம்பிளாக, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முகமது பின் காசிம், இதை பற்றி ஃபஸ்ட்டு, இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஹஜ்ஜஜ் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ ஹஜ்ஜஜ் அப்படின்றவர் தான் முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து யார் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தாஹிர் அப்படின்ற ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு இருந்தார். இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தரை வழியாகவும் கடல் வழியாகவும் படையெடுத்து வந்து இவங்களை தாக்குறாங்க. இந்த சிந்துவை வந்து தாகிர் அரசரை வந்து தாக்குறாரு படையெடுத்து, பட் அவரால் முடியலை, இந்த ஹஜ்ஜஜ் வந்து தோக்குறாரு. இந்த ஹஜ்ஜஜ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர், ஓகேங்களா. ஸோ ஆளுநர், ராஜாலாம் கிடையாது, ஆளுநர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பண்ண முடியலையா போரில், அதனால என்ன பண்ணாங்க, கலீஃபா அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம் ரிலீஜியன் குரூப்ஸ் அப்படின்னு லீடர் அப்படின்றது கூட சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அனுமதி வாங்கி குதிரை படை இந்த மாதிரி நிறைய படைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து போர் வந்து புரிகிறாரு. இந்த போருக்கு வந்து தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் காசிம் அப்படின்றவர் தான் வந்து செகண்ட் டைம் வந்து போருக்கு படையெடுப்புக்கு வந்து தலைமை தாங்குறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ்ஜஜ் அப்படின்ற நிறைய செல்வங்கள் எல்லாம் வந்து கொண்டு போறாங்க. பிராமணர்கள் இருந்திருக்காங்க, அதனால அந்த பேர் வந்திருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜினி முகமத், அதாவது கஜினி மாமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எப்போ ஆட்சிக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சகோதரர் இஸ்மாயில் அவரை வந்து போட்டு தள்ளிட்டு 27 வயதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பொறுப்பில் வந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து டைட்டில் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாமினி உத் தவுலா அப்படின்ற டைட்டில் வந்து ரைட் ஹேண்ட் ஆஃப் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வலது பேரரசுவின் வலது கை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க லீடர் கலீஃபா வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா, கலீபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட நோக்கம் வந்து 17 முறை இந்தியா மீது தாக்குதல், அதாவது படையெடுத்து வந்தார் சொல்லுவாங்க இல்லையா, அவரோட நோக்கம் வந்து இந்தியாவை ஆளணுன்றதுக்கு வந்து கிடையாது, அதை வந்து கொள்ளடிக்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பார், ஓகேங்களா. கொள்ளடிச்சு பண்ணிட்டு இருப்பார், எல்லா செல்வங்களையும் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ முக்காசி பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லாமியர்கள் தானே, ஸோ அவங்களோட படையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கோவில்களில் பார்த்தீங்கன்னா சிலை தகர்ப்பு, சேதம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் பிற மதத்தினரை வந்து வெட்டுதல் இந்த மாதிரி கொள்றது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்கோலாக நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 32 ஆண்டுகள் வந்து ஆட்சி காலமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்ம இந்தியான்னு மட்டும் இல்லை, ஸோ கண்ட்ரிகளில் ஃபுல்லாகவே வந்து அவர் பண்ணியிருந்திருக்காரு இந்த மாதிரி படையெடுத்து போகிறது இதெல்லாம், ஓகேங்களா. ஸோ இந்து கோயில்கள் செல்வத்தை வந்து கொள்ளை எடுத்திருக்காரு. இருந்தால் எவ்வளோ ஒன்று இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, இப்போவே நிறைய இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் முக்கியமாக அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 1025 பார்த்தீங்கன்னா குஜராத் சோம்நாத் கோவிலை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. அங்கே இருக்க நிறைய செல்வங்களை கொள்ளடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு அவருக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, கோரி முகமது. கோரி முகமது தான் வந்து எப்போ முதல்ல வந்து படையெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1175 வந்து முல்தான், அதாவது பாகிஸ்தானில் இருக்கு இல்லையா, ஸோ முல்தான் அங்கே தான் வந்து படையெடுப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிருத்விராஜ் சௌஹானை வந்து முதல் தரையன் அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் தரையன் அப்படின்னு சொல்லுவோம்னா. ஸோ அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1191 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிருத்விராஜ் சௌஹான் யார் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிருத்விராஜ் மாதிரி வந்து ஒன்று குதிரையில தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிருத்விராஜ் சௌஹான் தான் இவர். ஸோ பிருத்விராஜ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்யுக்தா வந்து குதிரையில தூக்கி போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தரையன் போரில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் முகமது கோரியை வந்து தோக்கடிச்சிருக்காரு பிருத்விராஜ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே கோரினா பண்ணியிருக்காரு வந்து, கோரி வந்து செகண்ட் டைம் பிருத்விராஜை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஜெயச்சந்திரா அப்படின்றவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோச்சியோட அரசர், ஃபர்ஸ்ட்டு போரில் மட்டும், ஓகேங்களா. செகண்ட் போரில் வந்து ஆதரவு தரல. ஏன் தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஜெயச்சந்திராவோட பொண்ணை வந்து இந்த பிருத்திவிராஜ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு, தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஸோ யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டார் இல்லையா, அதனால அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஓகேங்களா, சம்யுக்தா அவங்க பொண்ணு, ஜெயச்சந்திராவோட பொண்ணு தான் செஞ்சு சம்யுக்தா இவங்களை தூக்கிட்டு போயிருந்தனால செகண்ட் தலையன் போரில் வந்து பிருத்திவிராஜுக்கும் இவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில் வந்து பிருத்திவிராஜையே வந்து பிருத்திவிராஜ்க்கே வந்து இந்த கௌரி முகமது வந்து இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகேவா, ஓகே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது, கொஞ்சம் வந்து நம்ம நல்லா கேட்டோம்னா நல்லாவே புரியும். ஓகேவா, ஸோ முகமது கௌரி இவரை பற்றிலாம் முதல்ல பார்த்தோம். கிபி 12 நூற்றாண்டுலேயும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதானே. ஸோ இவங்களோட வம்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சவர் அப்படின்னு பார்த்த கூட இவர் தான், முகமது கௌரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து மகன் கிடையாது. ஓகேங்களா, முகமது கௌரிக்கு மகன் கிடையாது. அதனால வந்து அடிமைகளை வந்து வாங்கினாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது வேலை செய்கிறதுக்கு அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கவங்கலாம் போயிட்டு ஏழை மாறி விட்டு அந்த ஏலத்தில் வாங்குவாங்க, காசு கொடுத்து மக்களை வாங்குவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வாங்கி அவங்களோட வேலைகளுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணதுக்காக, மிலிட்ரி ஒர்க்குக்காக இவர் காசு கொடுத்து வாங்கினவங்க தான் இந்த பண்டகன் அடிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடிமையை தான் வந்து பண்டகன் அப்படின்ற மாதிரி, பண்டம் அப்படின்றது தான் வந்து இந்த பண்டகன். ஓகேங்களா, பண்டம் மாதிரி ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. ஸோ பண்டகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடிமையை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோரி வந்து 1206 வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், அதாவது கோரியின் அடிமை வந்து வராரு. ஓகேங்களா, இவர் இந்த அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அரபு மொழி. ஓகேங்களா, இந்த மம்லுக்குன்றது வந்து அரபு மொழியில் அடிமை வம்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த அடிமை வம்சம் வந்து கிட்டத்தட்ட 84 வந்து ஆட்சியில் இருந்திருக்கு, அதாவது ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த அடிமை வம்சத்தை சார்ந்தவர் யார், குத்புதீன் ஐபக். இவர் ஆட்சி வந்து வெறும் பார்த்திங்கன்னா 4 தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. 1210 வரைக்கும் தான் இவரோட ஆட்சி வந்து இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் வந்து அவரோட தலைநகரத்தை வந்து டெல்லிக்கு மாற்றியிருக்காரு இவர், யார், குத்புதீன் ஐபக். ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி கட்டியிருக்காரு, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. ஹிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவும் நம்ப முடியாது, ஏன்னா எழுதி வச்சது. ஸோ 50-50 வந்து நீங்கள் நம்பலாம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே அதை பற்றி நான் குறிப்பிடலாம், இப்போ பார்த்துக்கலாம். குதுப் மினாரை வந்து அடிக்கல் பண்ணது வந்து இவர் தான். ஸோ பணியை வந்து இவரை முடிக்கல ஆனால். ஓகே, அதுக்கப்புறம் இல்துமிஷ் அப்படின்றது வந்து இவருக்கு அடுத்த வந்து ஆட்சிக்கு வர்றவர் தான் இல்துமிஷ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா குதுப் மினார் அப்படின்றத வந்து கட்டியிருக்காங்க, டாம் சொல்லுவாங்கள. ஸோ அது வந்து வெற்றிக்கல் அப்படின்னா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி தூண் அப்படின்ன மாதிரி. ஸோ இவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்புதீன் ஐபக் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ வந்து ஆட் விளையாடியிருக்காங்க. ஸோ போலோ வந்து கேமு, ஹார்ஸ் மேலே உட்காந்து இந்த பால் தட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து குதிரையிலேருந்து தவறி கீழே விழுந்து 1210 வந்து காலம் ஆயிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் தான். ஓகேவா, அடிமையாக வந்து நிறைய அடிமைகள் வந்து வந்தாங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது கோரியாவில் வந்து பிரித்து விட்டாங்க. பட் அந்த ஆளுநர் தான், அதில் ஒரு ஆளுநர் தான் வந்து இந்த குத்புதீன் ஐபக். ஓகேங்களா, இந்த இல்துமிஷ் இவர் தான் வந்து செகண்டாக வந்தார் குத்புதீன் ஐபக்கெல்லாம். பிகாஸ் ஐபக்கோட பையன், அதாவது குத்புதீன் ஐபக் இருக்கார்ல, ஐபக்கோட பையன் பேர் வந்து ஆரம் ஷா. இவர் வந்து ஒரு திறமையற்றவர். ஸோ அதனால் அவருக்கு புறம் தள்ளிட்டு இந்த இல்துமிஷ் வந்து வர்றார் ஆட்சிக்கு பொறுப்புக்குள்ளே வந்திருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1210 1236 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ 26 கிட்ட ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மங்கோலிய செங்கிஸ்தான் அப்படின்றது வந்து இந்த டெல்லி சுல்தான் டைமில் வந்து ரொம்ப அச்சுறுத்தலாகவே இருந்தாங்க மங்கோலியர்கள். அவங்க படையெடுக்காங்க உலகமே அடங்கும் மாதிரி இருந்ததாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலிய செங்கிஸ்தானுக்கு இவரும் பயப்பட்டு இருக்காரு, அதாவது இல்துமிஷ் வந்து பயப்பட்டு இருக்காரு. அவரோட பெரும் படைகள் வந்து இருந்திருக்கு, மங்கோலியர் படைகள். ஸோ அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து பயந்து இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை இந்திய எல்லைகளை தாக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் அவர் நல்ல கருத்தில் வச்சுருக்காரு. ஸோ செங்கிஸ்தானை வந்து
குவாரி ஜிம் ஷா ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லுவார். அவரை வந்து தோக்கடிச்சு துரத்தி விட்டுட்டார் செங்கிஸ்தான், மங்கோலிய அரசர் செங்கிஸ்தான் வந்து ஜலாலுதீனை தோக்கடிச்சு துரத்தி விட்டார். இந்த ஜலாலுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஷ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ நான் அடைக்கலம் வந்து கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அவ இந்த செங்குஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இவங்க நடந்துக்கிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இல்துமிஷ்க்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் வந்து அவர் சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா, இல்துமிஷ் அடைக்கலம் கொடுக்கவில்லை. ஸோ மங்கோலியர் ஆபத்தை வந்து தவிர்த்தார், இல்லைனா வந்து இந்தியாவில் ரொம்ப ப்ராப்ளம் பெரியஸாக வந்திருக்குமா. ஸோ அதை வந்து தவிர்த்தது வந்து இந்த இல்துமிஷ் வந்து நல்ல ஐடியா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கிய பிரபு குழு அப்படின்ற மாதிரி பிரபுக்கள் குழு வந்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40 சகல்காணி, அதாவது 40 பேர் கொண்ட குழு வந்து பண்ணியிருப்பார். அது பேர் வந்து சகல்காணி 40 இன்மர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சகல்காணி 40 இன்மர். இது வந்து இந்த 40 இன்மர் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க, இந்த டெல்லி சுல்தானுக்கு அரசருக்கு கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இக்தாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் இந்த அந்த படைக்கெலாம் வந்து காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. படைங்கெலாம் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொள்ளடிக்கிறாங்கல்ல, இப்போ நான் ஒரு இடத்த கேப்சர் பண்ணலாம், அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த படைங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படை அந்த அந்த நிலங்களை வச்சு வரி மாதிரி குத்தகைக்கு கொடுக்கறது அந்த மாதிரி விட்டு அதை சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு போர் அந்த பஞ்ச காலங்கள்லாம் வரப்போகுது, அந்த வரியை வச்சு இவங்க ஆட்சி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அந்த இக்தாதார், அதாவது இதை வந்து முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நிலம் மூலம் வரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 26 ஆண்டுகள் வந்து இவங்களோட ஆட்சி காலமாக இருந்தார். ஸோ எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1236 ஏப்ரலில் வந்து யார் இறந்துருக்காங்க, இல்துமிஷ் வந்து இறந்துருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இல்துமிஷ்க்கு அப்புறம் பார்த்து வந்தவங்க ரஷ்யா, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ருக்தீன் பைரோஸ் அப்படின்றவர் வந்து மரணம் ஆகியிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஷின் மகன். இவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காரு, பட் இவர் இறந்ததுனால ரஷ்யா அப்படின்றவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து இல்துமிஷின் மகள். ஓகேங்களா, மகள் தான் வந்து இந்த ரஷ்யா சுல்தானா. இவங்க தான் முதல் டெல்லியின் ராணி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முதல்ல வந்து டெல்லி ஆன பெண் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க ஒரு பெண். ஓகேங்களா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் மட்டும்தான் ஆண்டு இருக்காங்க, 36 வரைக்கும் ஆண்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், துர்க்கியர்கள் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் இல்லாமல் இருந்த இப்போ ஹிந்துஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு பிடிக்கலை, முஸ்லீம்ஸ் அதாவது துர்க்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கலை. ஓகேங்களா இவங்கள. ஸோ அதனால் வந்து பஞ்சாபில் இவங்களோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, மங்கோலியர்கள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க, பஞ்சாபில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து வீரமாக இந்த பெண்மணி வந்து எதிர்த்துருக்காங்க. ஓகேங்களா. இருந்தாலும் தோல்வியை தான் சந்திக்க முடியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் யாகூத். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அடிமை, இத்தோப்பிய அடிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரை வந்து தனி உதவியாளராக யார் நியமனம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவர்கள் வந்து நியமனம் பண்ணி அவங்களோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. இது வந்து துருக்கிய பகுதிகளுக்கு பிடிக்கலை. ஓகேவா, அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து அதை சதி செய்தாங்க. சதி செய்து அந்த ரஷ்யா அப்படின்றவங்கள வந்து, ரஷ்யா சுல்தானாவை 1240 கொலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசுதீன் பால்பன். பால்பன் சொல்லுவோம், 1266 1287 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் வந்து ரஷ்யா கட்டது பார்த்திங்கன்னா, 3 வலிமை குன்றிய சுல்தான்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ 40 இன்மர் குழு இவங்கள வந்து பகைச்சார், ஏன்னா ரஷ்யாவை ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இவர் ரொம்ப பகைச்சார். இவங்களுக்கு இவர் வந்து சுல்தான்கு மேலே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து தெரிவிக்கணும்ன்ற அப்படின்றனால இவங்களை எதிர்த்தார். இவங்களை எதிர்த்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அவரோட காலைக்கு வந்து கழுவி முத்தம் கொடுக்கணும் இந்த 40 இன்மர் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து சட்டம் நினைச்சுக்கோங்களேன் ஒரு அறிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் வந்து அவரையும் வந்து கடவுளின் தூதுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டார் இந்த கியாசுதீன் பால்பர். ஓகேங்களா, பால்பன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
கலகம் செய்தவர்கள் அதாவது வங்காள ஆளுநரை வந்து இவர் தூக்கில இட்டு கொண்டிருக்காரு ஓகேங்களா. அப்புறம் மீவாட் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்குது. ஸோ ராஜபுத்திர முஸ்லீம்களை வந்து கருணை இல்லாமல் கொண்டிருக்காரு. ராஜபுத்திரர் மட்டும் இந்த முஸ்லீம் மிங்கிள் ஆகியிருப்பாங்க இல்லையா, மிங்கிள் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, குழந்தைலாம் பிறந்திருக்கணும், இந்த வாரிசுகளை வந்து இவங்க கருணை இல்லாமல் கொண்டு இருக்காரு இவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கோலியரிடம் இணக்கமாக இருந்திருக்காரு. ஏன்னா மங்கோலியர் அப்போஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ சுட்ல அவங்க அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களும் ஒரு வாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சுட்லஜ் சட்லஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நதிக்கரையை கடந்து வந்து போர் தொட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மங்கோலியருக்கும் ஒரு உறுதி வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்திருந்தது. நிறைய கோட்டைகள்லாம் வந்து கட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர் குஸ்ரு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக கவிஞர். இவரை வந்து இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்பன் 1287 வந்து இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் கைகுபாத் வந்து வந்திருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு ஓகேங்களா. அதனால் வந்து அவரோட படை தளபதி யார், ஜலாலுதீன் கில்ஜி. இவர் தான் வந்து இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து இந்த கைகுபாத்தை வந்து சாகடிச்சிட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்ஜியோட ஆட்சி காலம் வந்து வந்துடுது ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து அவர் நேம்லேருந்து வந்து கில்ஜி வம்சம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கில்ஜி வம்சம் ஆரம்பிக்கிறது 1290 1320 வரைக்கும் வந்து கில்ஜி வம்சம் வந்திருக்கு. பட் கில்ஜி வந்து எவ்வளோ நாள் ஆட்சி புரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம்தான். அதுக்கப்புறம் அவரை சாகடிச்சிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன் வந்து சாகடிச்சிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் அவர் தான் வந்து பதவிக்கு வருவார். அதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க செல்வத்தெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிட்டோம் ஓகே. இந்த படையெடுப்புகளுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராவின் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா. இந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து இந்த ஜலாலுதீனை கடைசியாக சாகடிச்சிருவார். 6 வருஷம் கழித்து இவர் வந்துடுவார் சுல்தானா ஓகேங்களா. ஸோ இந்த ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொல்றது இவர் தான் ஓகே. இந்த அலாவுதீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீனோட இந்த ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார்ல இவரோட உடன் பிறந்தோரின் மகன் ஓகேங்களா. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஓகேங்களா அவங்களோட பையன்தான் இந்த அலாவுதீன் ஓகேங்களா. ஓகே இவருக்கு வந்து இவர் பொண்ணு கொடுத்துருப்பாரு, மாமனாரும் கூட ஓகேவா. மாமனார் ஓகேங்களா பொண்ணு கொடுத்துருப்பாரு அலாவுதீனுக்கு. முக்கிய படையெடுப்பு வந்து தேவகிரி தக்கான அரசர் யாதவ ராமச்சந்திரனை வந்து இவர் படையெடுத்திருப்பார். இந்த தேவகிரிக்கு வந்து நேம் சேஞ்சும் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அச்செல்வத்தை கையூட்டாக பிரபுக்கள் மற்றும் படைத்தளபதிக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் வந்து கொடுத்துருப்பார். ஏன்னா இவர் தலைமையில் தான் இந்த போர் படையெடுப்புலாம் நடந்தது. ஸோ இந்த அலாவுதீன் என்ன பண்ணுவாங்க அங்கே தேவகிரியில் வந்து கொள்ளடிச்சதை இந்த செல்வத்தெல்லாம் வந்து பிரபுக்கள் அதுக்கப்புறம் படைத்தளபதி கொடுத்து அவங்களோட சப்போர்ட்டெல்லாம் இவர் வாங்கிப்பார். அதுக்கப்புறம் ஜலாலுதீனை வந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா. கொண்டிருப்பாங்க அந்த மூவி பார்த்தா கொஞ்சம் தெரியும் பத்மாவதி. ஸோ பத்மாவத் அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை பற்றி கொஞ்சம் தெரியும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அலாவுதீன் ஜலாலுதீனோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார் ஓகேங்களா. ஸோ அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1696 1314 வரைக்கும் அவரோட ஆட்சி காலமாக இருந்தது. இவர் வந்து படையெடுப்புகள் வந்து முக்கியமான படையெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் படையெடுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கேருந்து ஒரு அடிமையை வந்து கொண்டு வந்தார். அவர் பேர் வந்து மாலிக் கபூர். இவர் தான் வந்து தளபதியாக ஆக்கிக்கிட்டார். மாலிக் கபூரை வந்து தளபதி ஆக்கிக்கிட்டார். அவர் கண்டுபிடிச்சதுலேயே இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மாலிக் கபூர் வந்து ரொம்ப திறமையான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இவங்கள சொல்லுவாங்க. ஸோ படத்துலேயும் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க மூவிலையும். ஸோ முடிஞ்ச அந்த மூவி பாருங்க, கண்டிப்பாக கதை நல்லா புரியும். ஸோ பார்த்துக்கோங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299 1300 வரைக்கும் குஜராத் படையெடுப்பு வந்து நடந்தது. 1301 பார்த்தீங்கன்னா ரத்தம்பூர் படையெடுப்பு அப்படின்ற மாதிரி நடந்தது. ஸோ மால்வா படையெடுப்பு பார்த்தீங்கன்னா 1305 வந்து நடந்தது. 1303 வந்து சித்தூர் படையெடுப்பு. இந்த சித்தூர் படையெடுப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராணி பத்மினி பத்மாவத் மூவி எடுத்தாங்களே. ஸோ அந்த ராஜபுத்திரர் அது அந்த ராஜபுத்திரர் கூட வந்து போர் நடக்கும். ஸோ ராணி பத்மினி வந்து தோக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அதாவது கணவர் தோக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த தீ குளிப்பு சவுக்கார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீயை மூட்டி அந்த தீயில் வந்து எல்லோரும் குதிச்சிருவாங்க.
அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் ஓகேங்களா, இந்த ராஜபுத்திர பெண்கள் எல்லாம் வந்து தீயில் குதிச்சுருவாங்க ஓகேங்களா. யார் கூட அப்போசிட்டாக நடந்தது, அந்த அலாவுதீன் கில்ஜி அவங்களுக்கு கூட அப்போசிட்டாக வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நாவல் பத்மாவத், இதை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் முகமது ஜெய்சி அப்படின்றவர் தான் வந்து இது எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட தளபதி யார் அப்படின்னு சொன்னால் மாலிக் கபூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாலிக் கபூர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, அதாவது யாருமே வந்து தென்னிந்தியா பக்கம் வந்ததே கிடையாது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவோட படையெடுப்பெல்லாம் முடிச்சுப்பாங்க. இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா பக்கம் போயிட்டு படையெடுத்து முதல் தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. இவர் போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களையும் வந்து கொள்ளையடிப்பார். முதல்ல பார்த்தீங்கன்னா தேவகிரி, அது வந்து எப்போ கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க, இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யாதவர்கள். அதுக்கப்புறம் வாரங்கள், இந்த வந்து காகித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள கொள்ளையடிச்சிருக்காங்க தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் துவார சமுத்திரம், ஹோய்சாலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோய்சாலர்கள் இவங்களையும் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து பாண்டியர்கள், அதாவது சிதம்பரம், அதுக்கப்புறம் மதுரை இதெல்லாம் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது. இயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க, 311, 310, 309 வந்து இவர் வந்து பண்ணியிருக்கார் மாலிக் கபூர் அப்படின்றவர். ஸோ மாலிக் கபூர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கப்புறம் மாலிக் கபூர் வந்து ஒரு 35 days வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காராம். அதுக்கப்புறம் வந்து இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் வந்து ஆல்ரெடி இவர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாலிக்கப்புறம் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜியோட வாரிசுகளாக வரிசையாக வந்தவங்க எல்லாரையும் சாகடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இராணுவ சீர்திருத்தம் வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக் அப்படின்றது வந்து குதிரைக்கு சூடு போடுறது அப்படின்னு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காரு. குதிரைப்படையே நல்லாவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீலியா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை வீரர்களுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் வந்து ஹீலியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஊதியமாக கொடுத்துருக்காரு ஓகேங்களா. முதல்ல வந்து நிலத்தை வந்து கொடுத்தாங்க, இவர் கொள்ளடிச்சதை வந்து பணத்தை தான் கொடுத்துருக்காரு ஓகேங்களா, கொள்ளடிச்சதில் பங்கு கொடுக்கல, அதாவது இந்த படை வீரர்களுக்கெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலித்தார் வசா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் வந்து கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமீர் ஹாசன், அதுக்கப்புறம் அமித் குசுரு அப்படின்ற இந்திய கிளி அப்படின்ற கவிஞர்கள்லாம் வந்து இவர் பாராட்டி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா வணிகம் வந்து ரொம்ப ஒழுங்காக நடந்திருக்கு. ஸோ எடை குறைவாலாம் போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ எடை குறைவாக போட்டிருக்காங்களோ அந்த எடை குறைவாக வந்து ஃப்ளெஷ், அதாவது வெட்டி அந்த வணிகரோட சதையை வந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வணிகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பண்ணியிருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குடி பழக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரச குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறது, இந்த கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து இவர் பார்வைக்கு வந்து கொண்டு வந்து இவர் அனுமதி கொடுத்த பிறகு தான் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில பரிசுகள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய பழக்கங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அங்காடிகள், அதாவது சரியாக நடக்குதா எல்லாமே அப்படின்றது பார்க்கறதுக்கு, ஏன்னா இவர் வந்து பணமாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ பணம் வந்து ரொம்ப கம்மியான காயின்ஸை தான் வந்து அச்சடிப்பாங்க அந்த காலத்தில். ஸோ பணமாக தானே ஊதியமாக கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் விலையை வந்து நிர்ணயம் பண்ணணும், விலையை வந்து ஏற்றி இறக்கி அநியாயமாகலாம் விற்கக்கூடாது அப்படின்றனால அதுக்கு ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அநியாயமாக விலை விற்கிறாங்க அப்படின்றது அங்காடிகள்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பார் அப்பப்போ. ஸோ இவரோட ஆட்சிக்கலம் வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு துக்ளக், கியாசுதீன் துக்ளக் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானில் பெரும் பகுதியை வந்து இழந்திருக்காரு ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மாறி மாறி ஆட்சி வந்து புரிஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மகன் ஜனாகன் ஓகேங்களா, மகன் வந்து ஜனாகனை வந்து வாராங்கல் பிரதாப ருத்ரன் அப்படின்ற ஒரு மேலே போர் தடுக்க அனுப்பியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தை கொண்டு அவர் ஜெயிச்சிட்டார் அந்த ஜனாகன். ஸோ அந்த செல்வத்தை கொண்டு வந்து துக்ளாபாத் அப்படின்ற புதிய நகரத்தை வந்து இவர் வந்து அடிக்கல் நாட்டினார் ஓகேங்களா. அந்த துக்ளாபாத் அப்படின்றத வந்து தேவகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துக்ளக் அரச வம்சம் அலாவுதீனுக்கு அப்புறம் வந்தது. ஸோ கியாசுதீன் துக்ளக் தான் வந்து முதல்ல வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ டெல்லி சுல்தான் வந்து பெரும் இழப்பை வந்து சந்தித்தது இவரோட ஆட்சி காலத்தில். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகனை வந்து வாராங்கல் பிரதாப ருத்ரன் அப்படின்றவரை போய் எதிர்க்க சொல்லியிருக்காரு, படையெடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேருந்து செல்வம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க.
வச்சு வந்து துக்ளாபாத் அப்படின்னு புதிய நகரத்தை வந்து அடிக்கல் வந்து இவர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ ஜனாகன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா கியோசிஜன் வந்து கொண்டுட்டாரு. ஸோ அவர் ஜனாகன் தான் வந்து லேட்டராக வந்து நேம் சேஞ்ச் பண்ணி முகமது பின் துக்ளக்காக வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. 1325 வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு ஓகே. முகமது பின் துக்ளக் இவர் அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தார் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை விட்டுட்டு தேவகிரிக்கு ஓடிட்டார் ஓகேங்களா. டெல்லியை விட்டுட்டு தேவகிரிக்கு போயிட்டார். ஸோ தேவகிரியை வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டார், தௌலாபாத் தௌலாதாபாத் அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து நெல்லை வந்து அரசுக்கு வந்து வரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து சொல்லிட்டாரு. ஸோ பட் ஆனால் இந்த வெள்ளிலாம் வந்து அந்த நிறைய வந்து கையிருப்பு வந்து கிடையாது அந்த டைமில். ஸோ வெள்ளி வந்து கையிருப்பில் செப்பு நாயனத்தை வந்து கொடுத்ததுனால செப்பை வந்து ஈஸியாக வந்து அடிக்கலாம் இல்லையா. கை இப்போ எப்படி கள்ள நோட்டு அடிக்கிறாங்களோ அப்போ கள்ள காயின் அடிச்சாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செப்பில் அடிச்சதுனால நிறைய கள்ள காயின்ஸ் வந்தது. ஸோ அதனால் வந்து வருவாய் வந்து வருவாய் நிர்வாகம் வந்து சீர்குலைந்தது இவரோட டைமில் ஓகேவா. அதனாலே வந்து தங்கம் வெள்ளி வந்து இவருக்கு தேவைப்படுது, அதனால் படையெடுப்புகள் வந்து நடத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் அந்த தௌலாதாபாத்துக்கு மாறினார் இல்லையா. இந்த டெல்லியிலேருந்து தௌலாதாபாத் அதாவது தேவகிரிக்கு மாறுறாருல, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை திருப்பி வந்து போர் அதை படையெடுத்து வர போகிறோன்னு சொன்னால திருப்பி என்ன பண்ணார், டெல்லிக்கு போனார் இவர். அங்கேருந்து முதல்ல மக்கள் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி தேவகிரிக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தேவகிரியிலேருந்து எல்லாரும் ரொம்ப கட்டாயப்படுத்தி திருப்பி கொண்டு போனதாக சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வெளிநாட்டவர்கள்லாம் வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அந்த வணிகத்தெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க அந்த கள்ள காயின் வந்ததுனால. அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி நாணயத்தெல்லாம் வந்து அச்சிட்டார். ஸோ அரசு வந்து திவாலாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் சரி கட்டணும் இல்லையா. ஸோ அதிக வரியெல்லாம் வந்து விவசாயிகிட்ட வந்து போட்டார். அந்த அதனால் விவசாயத்தை எல்லோரும் வந்து கைவிட்டாங்க ஓகேங்களா. இவரோட ஆட்சிக்காலம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 வந்து ஆட்சிக்காலம், 1351 மார்ச்சில் வந்து இவர் இறந்து போனார் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைரோஸா துக்ளக், முகமதுக்கு அப்புறம் வந்தது ஃபைரோஸா துக்ளக் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைரோஷா துக்ளக் வந்து 1351 1388 வரைக்கும் மாண்டிருக்காரு. கியாசுதீன் இளைய சகோதரரின் மகன் ஓகேங்களா. கியாசுதீன் யார், முகமது பின் துக்ளக் இருக்கார்ல அவரோட அப்பா, அவங்களோட இளைய சகோதரரின் மகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் ரொம்ப எதையுமே பண்ணலை, போதும் துளுக்கலை, எதுவும் மனலை, அமைதியாகவும் இருந்தார். ஸோ அமைதியாக இருந்தார். சூஃபி ஞானிகளுக்கு வந்து ஒரு பரிசெல்லாம் வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி இவரோட காலத்தை ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் ஓகேங்களா. ஸோ ஏழை முஸ்லீமுக்கு வந்து இவர் உதவி செஞ்சுருக்காரு, கொஞ்சம் நல்லவராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஸோ கல்லூரி மருத்துவமனை மசூதி இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காரு. ஸோ விவசாய கடன்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு, கொடூர தண்டனைகள்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு இவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1388 வந்து 83 வயதில் வந்து இவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்த வம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் வம்சம். ஸோ கிளிர்கான், அதுக்கப்புறம் முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன் ஷா அப்படின்ற 4 வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கிசார் கான் யார் அப்படின்னு, அவரோட ஆளுநர் தான் வந்து இந்த தைமூரோட ஆளுநர் தான் வந்து இந்த கிசார் கான் ஓகேங்களா. 1414 1451 வரைக்கும் ஆட்சி வந்து இந்த தைமூர் வம்சம் வந்து இருந்திருக்கு. கடைசி சுல்தான் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா, பார்த்தோம் இப்போ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகலூர் லோடி வராரு. 1489 வந்து பகலூர் லோடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சன் வந்து சிக்கந்தர் லோடி வராரு. அவர் வந்து ஆக்ராவை வந்து ஹெட்குவார்ட்டர்ஸாக வச்சு ஆட்சி புரிகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1517 பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிறாரு. மகன் வந்து தோல்வி அடைகிறாரு யார்கிட்ட, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி கிட்ட வருது. ஸோ மகன் அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1526 பானிபட் தோல்வி அடைகிறாரு. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் கூட தான் நடந்திருக்கு பானிபட் போர். ஸோ அந்த இப்ராஹிம் லோடி தான் இவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி வந்துடுது. ஸோ இதுதான் வந்து டெல்லி சுல்தானோட கதை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். குத்புதீன் ஐபக்கை வந்து லக்பாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லட்சக்கணக்கில் வந்து காசு கொடுத்ததாக சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதனால் லக்பாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்துத்மிஷ் வந்து அடிமையின் அடிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரஷ்யாவை வந்து டெல்லியை ஆண்ட முதல் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்பனை வந்து கடவுளின் தூதுவர்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. ஸோ பைபோஸ் அதாவது இந்த கால்களில் மொத்தம் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த முறை பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அதை கொண்டு வந்தார். ஜலாலுதீன் கில்ஜி வந்து கிளிமென்சி ஜலாலுதீன் அதாவது கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அலாலுதீன் வந்து அலாலுதீன் கில்ஜி என்னது
இந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவர் முதல் தளபதியாக வச்சுட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக சவுத் இந்தியா வந்து இன்வைட் பண்ணவர் இவர் தான். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.